வெறுத்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தினம் தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்கும் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைக்கும் பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கன்னியாகுமரி கிறிஸ்துவின் சபையின் மூலமாக கூடியிருக்கிற தேவனுடைய ஜனமாகி உங்களுக்கும் இந்த கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே நாம் யாவரும் சபத்திலே ஒருமனப்படுவோம். இதுக்குரிய ஊழியர் சுபா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்வாராக. எங்கள் நேசிக்கின்ற சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் கொடுத்தவன் நன்றி செலுத்தினோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த சகோதரர் எடி ஜோயல் மூலமாக நாங்கள் பல மாதங்களாகவும் பல வருடங்களாக ஆண்டவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் தெசலோனிக்க புத்தகத்திலிருந்து நாங்கள் வசனத்தை கேட்க முடியாமல் வந்திருக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தாரம், நல்ல தேகாரத்தாரம். ஆண்டவர் அவரை மென்மேலும் உயர்த்தும் ஒரு தயாலும் கிருபையில் உயர்த்தோம்னு ஜெயிக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியின் ஆசதியும் அவர் நடத்துகிற சபையினை பெறுவதற்கு ஆசையும் கர்த்தர் அவரை மென்மேலும் ஓங்கி வளரக்கூடியதாக வழிநடத்தும் ஜெயிக்கிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களை மன்னித்தினும் பரிசால் நிரப்பும். இந்த வழியில் ஆண்டவரை நீங்கள் கூட எங்கள் தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் வசனத்தை கேட்கும் பொழுது எங்கள் நோக்கங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் முடித்து செலுத்தக்கூடியதாக வழிநடத்தம் ஜெயிக்கிறோம். ஆண்டவரை நீ வீடு வரப்ப வேண்டியர் ஆயினால் நாங்கள் பயத்தோடும் பக்தரும் உண்மை தொழுது கொள்ளக்கூடியதாகவும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான கருவி செய்யக்கூடியதாக வழிநடத்தோம். கர்த்தருடைய சபையார் எங்கிருந்தால் கூட எல்லா சபையாரையும் பேருவதற்கு ஆசையும் இந்த இலங்கை நாட்டில் மாத்திரம் இந்திய நாட்டில் மாத்திரம் பல தேசங்களிலிருந்து நாங்கள் தேவ வாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதரர் எடி ஜோயல் மூலமாக நாங்கள் தேவ வாசத்தை கேட்பதற்கு மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாங்கியோடு இருக்கின்றோம். அதனால் அவரை உங்களுடைய நல்ல ஒரு ஊழியை கண்ணாடி பாவத்துடன் ஜெயிக்கிறோம். அவர் குடும்பத்தார ஆசையும் நடத்துகிற சபையாரையும் பேருவதற்கு ஆசையும் அனைவரும் எங்களை இறக்கமாக திருப்பாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கிறோம். ஆமேன். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கூடி மீட்பர் நாமத்தில் என்ற பாடலை நாம் பாடுவோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்டானந்த அடைவோம். ஆயின்ப இன்ப ஆலயம் நல் மீட்பக்கேறு பாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் இரண்டு மூன்று பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார், வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். ஆயின்ப இன்ப ஆலயம் நல் மீட்பக்கேறு வாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினும் கேட்பதல்லாம் த
தருவார் வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடு இருப்பா ஆயின்ப இன்ப ஆலயம் நல் மீட்பக்கேருபா சனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம் ஆருள் காணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம் வல்லாவி பாருமே ஆயின்ப இன்ப ஆலயம் நல் மீட்பக்கேறு பாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப இன்ப ஆலயம் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கன்னியாகுளத்தில் கூடுகிற தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கும் விசேஷமாக இந்த கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்கும் தேவனுடைய ஜனங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 39வது வேத பாட வகுப்புகள் நாம் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக நம் ஒவ்வொருவரும் கேட்க இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இன்றைக்கு நமக்கு அமைய இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் இடிஜெயல் பிரதற்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக தேவன் இன்னும் அவரை அதிகமாக பயன்படுத்தும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பாரத்தோடு கூட ஜபத்திலே ஒருமனப்பட்டு நாம் தெரித்திருப்போம். அந்த தலைப்புகளை நாம் பார்க்கும்பொழுது அந்த வசனத்திலே இந்த கூகுள் மீட் என்கிற அந்த வார்த்தையின் கீழாக 2 தீமோத்தேயு 2:15 நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நிறுத்தும்படியாக நம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதைப்படவும். அதற்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நிற்க வேண்டும் என்றால் நம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வேத வசனத்திலே நம் ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டும். இந்த நல்ல நாளில் அந்த வேத வசனங்களை நாம் இந்த வேளையிலே பயத்தோடவும் பக்தியோடவும் ஜாக்கிரதையோடவும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் கவனத்தோடு கூட நாம் கேட்போம். ஒவ்வொரு குறிப்புகளையும் நம் கவனத்தோடு கூட நாம் குறித்து கொள்ளுவோம். அது நமக்கு ஒரு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேளையில் அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்படி அவரை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அந்த அருமையான நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே நாம் இதுவரைக்கும் 38 வகுப்புகளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது 39வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த சில வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையின் புத்தகங்களை வாரம் ஒன்றாக நாம் கவனிக்கிறதுனாலே அநேக விஷயங்களை துரிதமாய் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறதான புஸ்தகம் கொலோசியருக்கு எழுந்ததான 1வது நிருபத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 270 தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான 1வது நிருபம் 279வது பக்கத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. பேஜ் நம்பர் 279 புதிய ஏற்பாடு தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபம். இதை எழுதியவர் பவுல் என்று நாம் எல்லாரும் அறிந்தது. 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு சிறு குறிப்பு அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பவுலும் சில்வானுவும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி 3 பெயரும் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் பிரதானமாக பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சில்வானு அதாவது சீலா என்கிறது 17வது அதிகாரத்திலே நாம்
அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நாம் இதை கவனிக்க முடியும். பவுலும் சீலாவும் அந்த இடத்துல இருக்கிறார்கள், தீமோத்தேயும் கூட இருக்கிறார். இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் இந்த நிருபத்தில் சில்வானு என்று சொல்லப்படுகிற சில்வானுவும் பவுல் சீலா என்கிறவரும் ஒருவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நிருபமானது பிரதானமாய் பவுல் எழுதியிருந்தாலும் சீலாவும் தீமோத்தேயும் எழுதும் பொழுது அணுகாமல் இருந்ததினாலே அவர்கள் இருவருடைய பெயரும் அங்கு குறிக்கப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இதை எழுதிய காலகட்டம் சுமார் 51வது கிபி என்று கிறிஸ்துவுக்கு பின்னர் ஏறத்தாழ 51வது ஆண்டில் இது எழுதப்பட்டது. எழுதப்பட்ட இடம் கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த நிருபமானது எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி என்று பார்க்கிறோம். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள், இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தெசலோனிக்கேய சபையார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் நான் வகுப்பிலே சொல்லிக்கொண்டே வருகிறேன், அந்தந்த சபை பட்டணத்திற்கு எழுதப்பட்ட நிருபம், ஆகவே இது நமக்கு பொருந்தாது என்று நாம் சொல்லுவதற்கல்ல, இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தியது என்பதை ஒவ்வொரு நிருபத்திலையும் நான் சொல்லி வருகிறேன். அதனுடைய காரணம் என்ன? ஒரு சபையிலே எழுதப்பட்ட நிருபத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் வாசிக்க சொல்லுங்கள், அவர்களுக்கு எழுதின நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் என்று சொல்லுகிற அந்த பதத்தை நாம் பார்க்கிறோம். அதே கருத்து இந்த தெசலோனிக்கே புஸ்தகத்திலும் முடியும் பொழுது அதை அவர் எழுதுகிறதை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. 283 பக்கம் 283, இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே நிருபம் என்பது ஒரு பர்டிகுலர் அந்த சபைக்காக மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை கீவேர்டு என்று சொல்வது கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்தில் பரிசுத்தம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய, இந்த நிருபத்தினுடைய ஒரு திறவுகோல் வார்த்தை. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு திறவுகோல் வார்த்தையை நாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டே வருகிறோம். அதாவது அந்த புத்தகத்தில் அந்த வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் அந்த புத்தகத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே திறவுகோல் வார்த்தையை நாம் சொல்லி வருகிறோம். இந்த புதிய ஏற்பாடு முடியும் பொழுது, முடிந்ததுக்கு பின்பதாக நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் எந்த அளவில நாம் பார்த்திருக்கிறோம், அதனுடைய கீ வேர்டு என்ன, கீ சாப்டர் என்ன என்பதை மிக சாராம்சமாக அந்த கடைசி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இதை இப்பொழுது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். திறவுகோல் வார்த்தை தெசலோனிக்கேயர் புத்தகத்தின் 1வது நிருபத்திற்கு கொடுக்கப்படுவது கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்தில் பரிசுத்தம் என்கிறது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை மையமாக முழு புத்தகத்தையும் நான் சொல்ல முடியும். அது என்ன என்பதை நான் பின்னாடி நம்ம வகுப்புல பார்க்க இருக்கிறோம். திறவுகோல் வசன பகுதிகள் இந்த புத்தகத்திலும் 2 இருக்கிறது. 1வது பகுதி 3வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 281, 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12-13 வசனங்கள். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய், 13வது வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 12வது வசனத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து அங்கு இருக்கிறது. நம்ம அது 12வது வசனத்தை மாத்திரம் தனியாக எடுத்து பார்த்தால் அது ஒருவேளை நமக்கு அதுல என்ன தகவல் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன என்றால், 2வது அதிகாரமும் 3வது அதிகாரம் ஒரு ஊழியக்காரன் தான் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்டதான அந்த சபையாருக்கு எவ்வளவு கரிசனையா இருந்தா இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாடத்தை 2வது அதிகாரமும் 3வது அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த கருத்தினுடைய மைய பொருளாக இந்த 12வது வசனம் என்ன சொல்லுகிறது, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்ய வேண்டும். இதை எப்படி நான் இதை சொல்லுகிறேன்,
இந்த வசனத்திற்கு மையமாக இந்த வசனத்திற்கு மையமாக இந்த கருத்தை நான் சொன்னேன் இல்லையா, ஊழியக்காரர்கள் தாங்கள் பிரசங்கித்த அந்த சபைகள் அல்லது சபையார் எப்படி அவர்கள் மீது கரிசனையா இருக்கிறார்கள் என்பதை எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே, 3வது அதிகாரம் 2வது வசனம், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாத படிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். 3வது வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல், அதாவது பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், உபத்திரவம் வந்தது, எதிர்பார்த்தோம், அது வந்து சேர்ந்தது. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். கவனிச்சிங்களா, ஒரு ஊழியக்காரன் இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்துகிறார், தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து ஊழியத்தை செய்த பொழுது அங்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் துன்பம் வரும் என்பதை அவர் போதித்திருக்கிறார். இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்களே துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள், இந்த துன்பத்திலே அவர்கள் அகப்பட்டார்கள் என்பது அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு தெரியும். அதை இவர் அறிகிறார், அதாவது தனக்கு துன்பம் வந்தது என்பதை தன் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே சுவிசேஷத்தை சொன்னவனே பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறான். நாமெல்லாம் எந்த மூளைக்கு, நாம் எல்லாம் வந்து எந்த எப்படி நாம் இன்னும் அதிகமாய் பிரச்சனையில அகப்படுவோமே என்று அவர்கள் ஒருவேளை துக்கத்திலேயோ பின்வாங்கியோ போய்விட்டார்களோ என்பதை இவர் வருத்தப்பட்டு இங்கு இருந்து தீமோத்தேயு சில்வானையும் அங்கு அனுப்புகிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்கு, அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதல்ல, உலகத்திற்குரிய காரியங்களிலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அறியும் வண்ணமாய் வலியுறுத்தும் வண்ணமாய் அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் இந்த ஊழியக்காரனாகிய பவுல் அவர்களுக்கு அவர்களிடத்திலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சொல்லுகிறார். அதை தான் இந்த நம்ம திறவுகோள் வசன பகுதியிலே பார்க்கிறோம். 12வது வசனம், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அதான் நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான அந்த கருப்பொருளை பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம், எத்தனையோ சபைகள்ல நம்ம வந்து சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது புதியதாய் கேட்கிறவர்கள் அவர்கள் மனம் துவண்டு விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஊழியக்காரனுக்கே பிரச்சனை, அவனே வந்து இவ்வளவு துன்பத்துல இருக்கிறான், நம்மளாம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பின்வாங்குகிறவர்கள். நாம் அவர்களை கவனமாய் கேட்க வேண்டிய கரிசனையாய் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக 13வது வசனம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள், அதாவது நாம், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். இது எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கு. நாம இயேசு கிறிஸ்து வருகிறார், வருவது நிச்சயம், ஒரு நாள் நிச்சயம் வருவார். இவ்வளவு நாள் வரல அப்படிங்கிறதுனால இனிமேல் வரமாட்டார் என்பதல்ல, ஒரு நாள் வரும் பொழுது அந்த நேரத்திலே அந்த க்ஷணத்திலே என்னுடைய இருதயம் பிழையற்ற பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தவான் என்று ஒரு காலத்திலே அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்திலே நான் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்திலே நான் ஒரு நல்ல பிரசங்கியாளர் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு காலத்திலே நான் நல்ல ஒரு வேத வியாக்கியானிகன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன், அல்லது என்னுடைய ஜீவன் எடுக்கப்படும் பொழுது நான் அப்பொழுது பரிசுத்தவானா இருக்கிறேனா, பிழையற்ற பரிசுத்தவானா இருக்கிறேனா, அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது, நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, இரண்டாவது தெருவுகோள் வசனம்,
ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் 16:17-18 சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 18வது வசனம், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள் என்று சொல்கிற காரியம் என்ன நடந்தது? அந்த சபையிலே தங்களுக்கு பிரியமான ஒரு நபரை அவர் இழந்து போனார்கள். அவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலாக இந்த வசனத்தை எழுதுகிறார். ஆனால் இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த கால தவறான போதனையில இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முறை என்ன சொல்றது, பறைசாற்றி முரசு கொட்டி பேச வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன நடக்கும்? 16வது வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வர்றாரு, தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு. ஏதோ ரகசியமா வந்து யாருக்கும் தெரியாம, நமக்கு ஒருத்தருக்குமே தெரியாம, பாஸ்டருக்கும் தெரியாதான், அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் தெரியாதான், திடீர்னு 4-5 சபையார் மாத்திரம் அவங்க பேண்ட் சட்டையெல்லாம் கீழே விழுந்துரும், இவங்க காணாம போயிடுறாங்களாம். அதாவது சரீரம் காணாம போயிருதான், பேண்ட் சட்டை கீழே விழுந்துருதான். இப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சரீரத்தை தூக்கிட்டு போயிடுவாரா? அல்ல, மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்கிறது. அவர் ரகசியமா தூக்கிட்டு போறதில்ல, உயிரோடு இருக்கிறவனும் செத்தவனும் அத்தனை பேருமே அவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே தவறான கிறிஸ்தவ மத சபைகளிலே தவறான இந்த போதனைகள் வருகிறது. ரகசியமா இயேசு கிறிஸ்து வருவார், ராப்சர் வந்து விடுகிறது, ரகசியமா வந்து கொஞ்ச பேரை தூக்கிட்டு போயிருவாரு, அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லுவார்கள். அது அல்ல, வேதாமம் மிக தெளிவாய் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார், வரும்பொழுது என்ன நடக்கும்? எல்லா காதுகளும் கேட்கும், அத்தனை கண்களும் காணும், அத்தனை பேருக்கும் அறியும். என்ன சொல்றாரு? ஆரவாரத்தோடு வர்றாராம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் யாருக்கு பயப்படணும்? பயந்து ஒதுங்கி வர்றதுக்கு. தாரை தப்பட்டையோட அவர் வர்றாருன்னு பைபிள் சொல்லுது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இது வந்து கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் அனைவரும் இறந்தவர்களும் மறுரூபமாக்கப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் இந்த சரீரம் எடுக்கப்பட்டு புதிய சரீரம் அழியாத சரீரம் கொடுக்கப்பட்டு நாம் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். சரி, இதை நாம் அறிந்து நாம் தேற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்த புத்தகத்தை குறித்து சில முக்கிய குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் 13 நிருபங்களை இந்த வேதாமத்துல 27 புத்தகங்கள் அடங்கிய புதிய ஏற்பாட்டில அவர் எழுதி வைக்கிறார். 13 நிருபங்கள் அவருடைய நிருபங்கள் இதிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 13 நிருபங்களிலே முதல் 2 நிருபம், அவர் எழுத ஆரம்பித்த முதல் நிருபமும் எழுத ஆரம்பித்த 2வது நிருபமும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். அது ஒரு சிறப்பு பார்த்தீங்களா. அவர் எழுதின கடிதங்களில நமக்கு, அவர் எத்தனையோ கடிதங்கள் எழுதியிருக்கலாம் நமக்கு தெரியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுதிய நிருபங்களாக 13 நிருபங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 13 நிருபங்களிலே முதல் 2 நிருபங்கள் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதப்பட்டது என்பதை அறியும் பொழுது இந்த பட்டணத்தார் மீது எவ்வளவு துரிதமாய் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பவுலுடைய ஊழியத்தினாலே பலர் ஆதாயப்படுத்தப்படுவதை அறிந்த யூதர்கள் பொறாமைப்பட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆகிய இந்த ஜனங்களை எதிர்க்கும்படியாக ஒரு கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பவுல் மற்றும் சீலாவை கண்டுபிடிக்காததால் அவர்கள் ஜேசன், ஆங்கிலத்தில் ஜேசன் என்றும் தமிழிலே யாசோன் மற்றும் ஆதரவாளர்களை அரசியல்வாதிகளின் முன், அந்த தேசத்து அரசியல்வாதிகளின் முன் இழுத்து சென்று ரோம் நாட்டுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இவர்கள் மேல் குற்றம் சாட்டினர். இதை கொஞ்சம் நம்ம விஸ்தாரமா இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் பக்கம் 187, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய, வேகமாய் யாராவது ஒரு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 17:9 வசனங்கள், அவர்கள்
சரி, ஐந்தாவது வசனத்துல நான் தொடருகிறேன். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். ஆறாவது வசனம், அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. எட்டாவது வசனம், இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். கவனிச்சிங்களா? அதாவது உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறவர்கள் இந்த தேசத்துக்கும் வந்து விட்டார்கள், தெசலோனிக்க பட்டணத்துக்கும் வந்து விட்டார்கள். இவர்களை நாம் விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்த ரோம் அரசாங்கத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாம் இந்த இடத்துல விடக்கூடாது, அனுமதிக்க கூடாது, இவர்களை வெளியே விரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடுகிறார்கள். யாரை? பவுலையும் கூட இருந்த சீலாவையும் தீமோத்தையும் தேடுகிறார்கள். அவர்களை காணாததுனாலே அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்த அல்லது அழைத்து வந்த யாசோனையும் யாசோனை சார்ந்ததான சகோதரர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்து கொண்டு அவர்கள் அங்கு அந்த அதிகாரிகளுக்கு முன்னதாக கொண்டு வந்து குற்றம் சாட்டி இந்த யாசோன் இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேரண்டி லெட்டரை வாங்கி கொள்கிறார்கள். நாங்கள் அவர்களை அனுப்பி விடுகிறோம், நாங்கள் இந்த தேசத்தில் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவர்களை கேரண்டி லெட்டரை வாங்கி வைத்துக் கொண்டு உடனடியாக அவர்களை வெளியே அனுப்புகிறார்கள். பத்தாவது வசனம், உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அதாவது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படிங்கிற வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வாக்கியம் எங்க சொல்லப்பட்டது? இந்த தெசலோனிக்க பட்டணத்திலே சொல்லப்பட்டது. இவர்களுக்கு எதிராக கூட்டம் கூடினதுனாலே மூன்று வாரம் ஜெபாலயத்தில் நின்று பவுல் பிரசங்கிக்கிறார். அநேகர் அங்கு வந்து விசுவாசிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. யூதர்கள் கூட்டம் கூடி இவர்களுக்கு விரோதமாய் அவர்களை விரட்டுகிறார்கள். இவர்கள் என்ன பண்றாங்க? தெசலோனிக்கையை விட்டு அவர்கள் பெராயா பட்டணத்துக்கு போகிறார்கள். அதை நாம் அப்படியே மனசுல வைத்துக் கொள்வோம். இந்த பெராயா பட்டணம் ஏறத்தாழ 50 மைல் தூரத்துல, இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து 50 மைல் தூரத்துல பெராயா பட்டணம் இருக்கிறது. சிறிது நாட்கள் கழித்து தெசலோனிய யூதர்கள் பெராயாவிலும் வந்து சலசலப்பை எழுப்பினர். இதனால் பவுல் அத்தேனேவுக்கு புறப்படுகிறார். அந்த இடத்தையும், அதாவது தெசலோனிக்கையை விட்டு பெராயாவுக்கு வர்றாரு. பெராயாவிலும் அதே ஜனங்கள், தெசலோனிக்கையில பிரச்சனையை ஏற்படுத்தின அதே ஜனங்கள் பெராயாவுக்கும் வந்து பெராயாவிலையும் இவர்களை விரட்டுகிறார்கள். இப்போ அந்த இடத்தையும் விட்டுவிட்டு அத்தேனே பட்டணத்துக்கு போகிறார். இதனால் பவுல் அத்தேனேவுக்கு புறப்பட்டார். சீலாவும் தீமோத்தேயும் அங்கு வந்து சேரும்படி கூறி இவர் கிளம்பினதை நம்ம 11வது வசனத்திலிருந்து, அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் 16 முடிய இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுகிறேன். அடிக்கடி நம்ம வந்து சபையாருக்கு நம்ம உற்சாகப்படுத்துறது சொல்லுவோம், இந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சைய வசனத்தை தியானித்தார்கள் அப்படின்னு. அவர்களை தான் நம்ம எப்போ நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்திலே வளர்ந்து ஆராய்ந்து பார்த்ததிலே பெரேயா மாத்திரம் கிடையாது, நாம் அடிக்கடி பெரேயாவை தான் நம்ம குறிப்பிடுறோம். 11வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். நம்ம எப்போ பெராயா பட்டணத்தை பிடிச்சுக்கிறோம், ஆனா பெராயா பட்டணத்தை யாரோடு ஒப்பிடுகிறார்கள்? தெசலோனிக்க பட்டணத்தை ஒப்பிடுகிறார்கள். அதாவது தெசலோனிக்கை அங்க போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ரன்னர் வின்னர் அப்படிங்கறது முன்ன இவங்க முன்னாடியே அவங்க பின்னாடியான்னு பேசி கொண்டிருக்கிற அளவிற்கு இருவருக்கும் அந்த அளவிற்கு ஒப்பீடு இருக்கிறது. இதுல ரொம்ப நான் சொல்லுகிற என்னன்னா,
பெரையாவை நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் கவனிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்கள் வேதாமத்தில் ஆராய்ந்தார்கள். எப்படி? ஒன்று தெசலோனிக்கர் திருப்பிக் கொள்வோம். ஒன்று தெசலோனிக்கர் முதலாவது அதிகாரம் 7-8 வசனங்கள், 279. கவனிச்சீங்களா? தெசலோனிக்கே பட்டணம் எப்படி இருக்குதான்? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் இவங்க ஒரு மாதிரிகள் ஆனார்கள், முன்னுதாரணம் ஆனார்கள். அப்ப அவங்களாம் நம்ம எல்லாம் இன்னைக்கு அடிக்கடி சொல்றோம், பெராயா பட்டணம், பெராயா பட்டணம். ஆனா அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? தெசலோனிக்கே அவங்க முன்குறித்தார்களாம், மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் என்று சொல்லி தெசலோனிக்கே பட்டணத்தை மாத்திரம் சொல்லது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. எப்படி எனில், உங்களிடத்துல இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள், அதாவது பவுல் சீலா திமோத்தேயு குறித்து சொல்கிறார், நாங்கள் அதை குறித்து, அதாவது நீங்கள் முன்மாதிரியானவர்கள் என்பதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டி இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் என்ன ஆயிடுச்சா? எங்கும் பிரசித்தமாயிற்று. எங்கு எல்லாருக்கும் அவங்க ஃபேமஸா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பெராயா 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 நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா பெராயாவை காட்டிலும் அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தார் அவ்வளவு பிரபலியமாய் வேத வசனத்திலே பற்றி கொள்வதிலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதிலும் அவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே லூக்கா எழுதிய 17:2 அடிப்படையிலே பலர் இன்றைக்கு நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பவுல் அப்போஸ்தலன் 3 வாரம் தான் அங்க வந்து பிரசங்கம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். 17:2 நான் வாசிக்கிறேன். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா. இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறார்கள், அவர் 3 வாரம் தான் அந்த இடத்துல இருந்தாரு, உடனே பிரச்சனை வந்தது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர் வெளியே போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூற்று இந்த வசனத்தின் அடிப்படையா இருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் ஒரு பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அதிக நாட்கள் அங்கு இருந்தார் என்பதற்கு சான்று இருப்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிலிப்பியர் நிருபத்துக்கு நாம் வரும் பொழுது பிலிப்பியர் நிருபம் 4:15-16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:15-16 பக்கம் 274, பேஜ் நம்பர் 274, 15-16. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். கவனிச்சிங்களா? 2 பிலிப்பி பட்டணத்திலிருந்து அங்க பவுலுக்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு உதவிகள் அனுப்பப்பட்டது. அப்போ 1 முதலாவது வசனத்தின் அடிப்படையிலும், 2:14-16 வசனங்களின் அடிப்படையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் விக்கிரக வழிபாட்டிலிருந்து வெளியே வந்த புறஜாதியினர். நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், 1:19. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்ப தெசலோனிக்கே பட்டணத்திலே உள்ளவர்கள் அநேக விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினதை நாம் இங்கு பார்க்க முடியும். பவுலின் ஆரம்ப வேலைக்கு பிறகு புறஜாதியினருக்கு அனுப்பப்பட்ட ஒரு விரிவான ஊழியத்தை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பவுல் அங்கு, அதாவது தெசலோனிக்கே பட்டணத்திலே இருந்த காலத்தில் இரவு பகலாக அவர் வேலை செய்தார் என்று நாம் ஒரு குறிப்பு 1:9:9 2:3:7 வாசிக்க பார்க்க முடியும். நான் உங்களுக்கு 1:2:9 வாசிக்கிறேன். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும்
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். கவனிச்சிக்கலாம், இரவும் பகலும் வேலை செய்கிறார்களா? ஏன்னா அங்கு வேலை இருக்கிறது, பைசாவிற்கு அவசியப்படுகிறது. இரவும் பகலும் அங்கு வேலை செய்கிறார்கள். ஒரு ஜன ஒரு சொல்லும், நீங்க உலக வேலை செய்தா நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, ஏனென்றால் உள்ள ஊழியத்திற்கும் தேவனுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். நிச்சயமாக ஒரு ஊழியக்காரன் வேலை செய்ய வேண்டும், தன்னுடைய தேவைகளுக்கு அவன் ஊழியம் செய்ய வேண்டும், தன்னுடைய தேவைகளுக்கு சொந்த ஊழியம் செய்ய வேண்டும், தன்னுடைய தேவைகளுக்கு சொந்த கரங்களினாலே வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அவனுக்கு அந்த திராணி இருக்கும் பொழுது நிச்சயமாய் அது செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாய் இருக்கிறது. அவர் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்த உடனேயே பவுல் வேலை செய்ய தொடங்கி இருக்கலாம். கூடார தொழில் மூலம் தனக்கு தானே தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அந்த காலத்துலலாம் செங்கல்லாம் வச்சு கட்டுறதல்ல, அந்த காலத்துல கூடார தொழில், அந்த டென்ட் போடுவாங்க இல்லையா, டென்ட் மேக்கிங், அந்த கூடார தொழில் பெரிய பணக்கார தொழில் அது. இன்னைக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறவங்கலாம் பெரிய கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களோ, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறது போல இதுவும் கூடார தொழிலும் அவருடைய ஒரு வேலையாய், அவருக்கு அவருடைய அவருடைய கைத்தொழில் கூடார தொழில். அதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 18:3 ஆதாரமாய் நான் பார்க்க முடியும். சரி, இது இப்படிப்பட்ட கூடார தொழிலை செய்து கொண்டு ஊழியம் செய்த அவருடைய ஊழியத்திலிருந்து பல மணி நேரம் அது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அந்த நகரத்திலே நடந்த இப்படிப்பட்ட விரிவான அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நீண்ட காலம் அவசியப்பட்டிருப்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சீலாவும் தீமோத்தேயுவும் அத்தேனையில் பவுலை சந்தித்த பிறகு தீமோத்தேயுவை தெசலோனிக்கியாவுக்கும் சீலாவை மக்கதோனியாவிற்கும் பிலிப்புக்கும் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். கொரிந்துவிலிருந்து பவுல் தீமோத்தேயுவின் நல்ல அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக கிபி 51 தெசலோனிக்கேயருக்கு தனது முதலாம் நிருபத்தை இந்த பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு அறிக்கை அங்கிருந்து வருகிறது. என்ன அறிக்கை? 1 தெசலோனிக்கேயர் 3 நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 3 பேஜ் நம்பர் 281 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஒரு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை பாருங்க, நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்க, மனம் திரும்பினீங்க, கர்த்தருக்குள் வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்கள், ரட்சிப்புக்குள்ளாய் வந்தீர்கள், நீங்கள் இப்பொழுது பின்மாற்றத்திலே போய்விட்டீர்களோ, எங்களுக்கு பிரசங்கம் பண்ண, எங்களுக்கு உபதேசம் செய்த, எங்களுக்கு சத்தியத்தை சொன்னவர்கள் அரசாங்கம் பிடித்து கொண்டு போய்விட்டது, அவர்களை கல்லெறிகிறார்கள், அவர்கள் அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆகவே இவர்கள் சோர்ந்து விட்டார்களோ அப்படின்றதை நினைத்து பார்க்கும் வண்ணமாய் அவர்களுக்கு மறுபடியுமாய் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, தீமோத்தேயுவை அனுப்பி, சீலாவை அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் திரும்பி வரும் பொழுது செய்தி சொல்றாங்க, ஐயோ அப்படிலாம் இல்ல, நாம நினைச்ச மாதிரி இல்ல, அவர்கள் நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் வைராக்கியத்தில் இருக்கிறாங்க, சத்தியத்திலே ஆழமா இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை இவர் கேட்ட பொழுது சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம், ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் நம்ம இது நமக்கு ஒரு பாடம். நம்ம ஒருவேளை நம்ம துன்புறுத்தப்படலாம், நாம வந்து நெருக்கப்படலாம், நம்ம பல வகையில நாம வந்து சத்தியத்தை சொல்ல முடியாத அளவிற்கு நமக்கு பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும், உற்சாகமா இருக்க வேண்டும், வேரூன்ற வேண்டும். பிரச்சனைகள் வர 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 நாம் இன்னும் அதிகமாய் காலூன்ற வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு மரம் ஒரு திராட்சை செடி அல்லது மாமரம் இருக்கு, நம்ம வீட்டுல மரம் வளர்த்துட்டு இருக்கிறோம், அதுக்கு பூ பூக்குது, காய் காய்க்குது, பழம் வருது. இப்போ இதுவரைக்கும் அதுல கனி இல்லை, பூ இல்லை, காய் இல்லை, ரோட்ல போற வரவெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு பேசாம போயிட்டு இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த மரத்திலே கனி மாம்பழம் பழுத்து அது வந்து மஞ்சள் கலராக தொங்க ஆரம்பித்து விட்டதோ, சும்மா போய்கிட்டு இருந்தவன் நின்று அந்த மரத்தை பார்ப்பான்,
இதுவரையும் பார்க்காமல் போய்கொண்டிருந்தவன் நின்று அதை பார்ப்பான். சிலருக்கு அதை பறித்து சாப்பிடணும்னு தோணும், சிலருக்கு அதை எடுத்துக்கொண்டு மூட்டையில் எடுத்துக்கொண்டு போகணும்னு தோணும். அந்த கனி மரத்துல தொங்குறதுனால அதை பறித்து கொண்டு தனக்கு ஆதாயப்படுத்தணும்னு பலருக்கு தோன்றும். அந்த வீட்டுக்காரன் அதை பறிக்க ஆரம்பித்து விடுவான். அதுல போகிறவர்கள் வருகிறவர்களும் பறவைகளும் மிருகங்களும் அதை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும். எப்பொழுது? கனி வந்ததுனாலே. கனி வராத பொழுது அல்ல, கனி கொடுத்ததுனாலே அதற்கு பிரச்சனைகள் வந்தது. தன்னுடைய கனிகள் பறிக்கப்பட்டது, கனிகள் அது மற்ற மிருகங்களை அடித்து தின்னுகிறது, அது அணில் வருகிறது, ஏகப்பட்ட பறவைகள் வருகிறது. நாம வந்து கிறிஸ்துவுக்கு என்று கனிகள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அநேகர் பார்ப்பார்கள், நிச்சயமாய் அநேகர் பறிப்பார்கள், நிச்சயமாய் அநேகர் நம்ம இடத்துல வந்து துன்புறுத்தலை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் நாம் கனி கொடுப்பதனாலே. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆகா, நாம கனி கொடுக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, தேவன் பார்க்கிறார் என்பதை நாம் உற்சாகப்பட்டு இன்னும் நாம் வேரூன்ற வேண்டியது அவசியமா இருக்கிறோம். குருந்தியிலிருந்து பவுல் தீமோத்தேயு நல்ல அறிக்கைக்கு பதிலளிக்கும் இந்த விதமாக இந்த 51வது நிருபத்தை அவர் தெசலோனிக்கு எழுதினதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் 2வது வருகையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு பவுல் முன் வைக்கிறதை இந்த நிருபத்தில் நாம் கவனிக்க முடியும். கிறிஸ்துவின் வருகையிலே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்த அனைவருக்கும் அனைவரையும் கிறிஸ்துவானவர் ரட்சிக்கிறார், கிறிஸ்துவானவர் வெகுமதி அளிக்கிறார், அவர் பூரணப்படுத்துகிறார், அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் என்கிறதை வலியுறுத்துகிறதை நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். ஒவ்வொரு வசனமாய் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை, கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறவர்களை அந்த நேரம் வரும் பொழுது முழுவதுமாய் அவர் தனக்குள்ளே ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறார். அதை நாம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலும் 5வது அதிகாரம் 4-11 வசனங்களுடைய நாம் பார்க்க முடியும். வரும் பொழுது நமக்குரிய வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவர் அந்த வெகுமதியை அளிக்கிறார் என்று சொல்லி 1வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனிக்க வேண்டும். அவர் பூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி 3வது அதிகாரம் 13வது வசனத்திலையும், அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார் என்பதை 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்துல 2 முக்கிய பகுதிகள் இருக்கிறது. 1வது பகுதி, அதாவது 5 சாப்டர் இருக்கு இல்லையா, 5 அதிகாரங்களை 2 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் 3 அதிகாரங்கள் பவுல் தெசலோனிக்கிய பட்டணத்தை குறித்து, அவர்களை குறித்து தனிப்பட்ட பிரதிபலிப்புகளை அவர் எழுதுகிறார். 4-5 அதிகாரங்கள் தெசலோனிக்கியருக்கு பவுலின் அறிவுறுத்தல்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இப்போ முதல் பகுதியில எப்படிப்பட்ட சாராம்சம் இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த காரியங்களை தெசலோனிக்கியில் உள்ள கிறிஸ்தவர்கள் புதிய வாழ்க்கைக்கு சரியாக வகைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களில் அன்பு இருந்தது, விசுவாசமும் நம்பிக்கையும் மிக அதிகமாய் மற்றவர்கள் சொல்ல, இவர்கள் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அது வளர்ந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு சேவை செய்யும்படி பவுல் தீமோத்தேயுவை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அவர்களின் பலன் மற்றும் அன்பின் ஸ்திரத்தன்மையை தீமோத்தேயு மறுபடியுமாய் வந்து பவுலுக்கு தெரிவிக்கும் போது மிகவும் நிம்மதி அடைந்தார் என்கிறதை நாம் 2வது அதிகாரம் 17வது வசனமும், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம், சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகம் அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். 3வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியா இருக்கிறது என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதுனாலே. அப்ப அந்த சந்தோஷம் அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை இந்த 3 அதிகாரங்களிலே பார்க்க முடியும். 3வது குறிப்பாக, இந்த நம்பிக்கை பகுதி இன்னும் ஆழமடைய வேண்டும் என்ற ஜெபத்துடன் பவுல் இந்த வரலாற்று பகுதியை 3வது அதிகாரத்தோடு நிறைவாக்குகிறார். இப்ப 2வது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தெசலோனிக்கேயருக்கு பவுலின் அறிவுறுத்தல்கள் என்ன? தெசலோனிக்கேயர்கள் தொடர்ந்து முன்னேறுவதை ஊக்குவிப்பதன் மூலம் பவுல் அதிக கவனத்துடன் அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக அங்கு எழுதுகிறார். அதாவது 4வது அதிகாரத்திலே அவர்களை ஆறுதல் படுத்துகிறார், ஆனால் அறிவுறுத்தல்கள் 5வது அதிகாரத்திலே அங்கு வருகிறது.
யூத சமுதாயத்திலே வழங்கப்பட்ட மோசேயின் சட்டத்தில் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கான எந்த விதமான தார்மீக அறிவுறுத்தல்களும் பின்பற்றுவதற்கு இல்லாததால், அதாவது மோசே நியாயப்பிரமாணத்தை இன்று நீங்களும் நானும் படிக்கிறோம், ஆனால் நமக்கு பின்பற்றுவதற்கு கடைபிடிப்பதற்கு அதிலே இருக்கிறதா என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி பிடிப்பதற்கு ஒன்றுமில்ல, நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ இந்த யூத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தழுவினவர்கள் உண்டு, புறஜாதியானவர்கள் கிறிஸ்துவை தழுவினர்கள் உண்டு. இப்போ புறஜாதியானவர்களுக்கு பவுல் வலியுறுத்துகிற ஒரு காரியம் 4வது அதிகாரம் தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது நிருபம் 4வது அதிகாரம் 12 வசனங்களிலே அவர் மிக ஒரு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் இந்த பாலியல் விஷயங்களிலே கவனமா இருக்க வேண்டும். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. என்ன 3வது வசனம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்திலே ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதுபோல கிறிஸ்துவின் வருகை பற்றி பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களில் சிலரின் மரணத்தால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்ததினாலே இந்த 4வது அதிகாரத்தில் அவர்களை தேற்றுகிறதை அவர் நாம் பார்க்கிறோம். 4:13 என்ன சொல்கிறது? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிலாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். அப்போ நாம நம்ம மக்கள்ல ஒருவர் இறந்துட்டார்னு சொன்னா நிச்சயமா நமக்கு மாம்சீக ரீதியிலே அதிக துன்பம் இருக்கும், துக்கம் இருக்கும், தாழ முடியாத மீள முடியாத துக்கம் இருக்கும். ஒரு கணவரை இழந்தாலோ, மனைவியை இழந்தாலோ, பிள்ளையை இழந்தாலோ, தகப்பனை இழந்தாலோ, தாயை இழந்தாலோ, யாரை இழந்தாலும் நமக்கு அதிக துக்கம் இருக்கும். அதை நம்ம எப்படி தேற்ற முடியும்? தேற்றுவதற்கு வார்த்தைகள் எவ்வளவு இருந்தாலும், ஆனால் நம்பிக்கை அங்கு இருக்கிறது. என்ன நம்பிக்கை? ஒரு உதாரணத்திற்கு நம்ம உறவினர் வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு 2 மாசம் தங்கினாங்க, 10 நாள் தங்குறவங்க 2 மாசம் தங்கிட்டாங்க, அல்லது 3 மாசம் தங்கிட்டாங்க. இப்போ 3 மாதம் கழித்து அவர்கள் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது நமக்கு பயங்கர துக்கமா இருக்கும். சார், 3 மாசம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாண்டாங்க, 3 மாசம் நமக்கு நல்ல ஒரு உறவா இருந்தோம், இப்போ நீங்க திடீர்னு போறேன்னு சொல்றீங்களே, நமக்கு வருத்தப்படுவோம். போய் 2 நாள் வீடு வெறிச்சோடி இருக்கும், 3 நாள் வெறிச்சோடி இருக்கும். ஆனா நமக்கு என்ன நம்பிக்கை? அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க, அடுத்த வருஷம் அவங்க திரும்ப லீவுக்கு வருவாங்க, 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வெக்கேஷன்ல திரும்ப வருவாங்க, லீவு போட்டுட்டு வருவாங்க, நம்ம அப்படி தேத்திக்கிறோம். அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்ம விட்டு உலகத்தை விட்டு பிரிந்து போனவர்களும் அவர்கள் மறுபடியும் நாம அவங்களை பார்க்க தான் போறோம். அவங்க இங்க வர முடியாதுன்னா நாம அங்க போய் அவர்களை பார்க்க போகிறோம். எப்போ பார்க்க போறோம்? கிறிஸ்து வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். அதைத்தான் அவர் சொல்றார். நம்ம அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்ம வைத்திருக்கிறோம். அவர்களை நிச்சயமாய் நம்ம பார்க்க போயிடும். என்ன, அடுத்த வருஷம் நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ல முடியுமா? முடியாது. நாம லீவ் எடுத்துட்டு போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா கண்டிப்பா பார்க்க தான் போகிறோம். அதனாலதான் அவர்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும், நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நிச்சயமா நம்ம அவங்களை பார்க்க தான் போகிறோம். அப்ப 4வது அதிகாரம் 13-18 முடிய பார்க்கும் பொழுது பவுல் கிறிஸ்துவில் இறக்கும் அனைவருக்கும் அவருடைய வருகையில் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்ற உறுதியுடன் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். கடவுளின் வரவிருக்கும் நாளை விவரிப்பதன் மூலம் பவுல் எஸ்கட்டாலஜி என்கிற ஒரு பெரிய சப்ஜெக்டை, ஒரு சொற்பொழிவை இந்த 5வது அதிகாரம்
முதல் 11 வசனங்களிலே மிகவும் தெளிவாய் அவர் எழுதுகிறார். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயமும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. 5:2, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க் கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி வருகிறார், எப்பொழுது வருகிறார், எந்த வகையிலே வருகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப திருடனை போல வர்றார்னா அப்படி கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே இருட்டு மேல இருந்து தாரை பூசிக்கிட்டு வருவாரு சொல்றாங்களா, ரகசியமா ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்களா, ரகசியமா வர்றாருன்னா அப்ப எப்படி வருவாரு, இருட்டுல வந்துட்டு அப்படியே தாரை பூசிக்கிட்டு வருவாருன்னு சொல்லல. திருட எப்படி வர்றான், நம்ம எல்லாம் அசந்திருக்கும் பொழுது வருவான். நம்ம எப்போ அசந்திருப்போம், 1 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 1:30 லேச தலையை சாப்பாங்க, 2 மணிக்கு தூங்கிடுவாங்க. திருட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 2:30, 3 அந்த டைம்ல அவன் வருவான். ஏன்னா போலீஸ்காரங்க கூட அந்த நேரத்துல வந்து ரோந்துகளை விட்டு அசதியா இருப்பாங்க, அவனுக்கு அந்த டைம் தெரியும். அதாவது நாம் அசந்திருக்கும் பொழுது நைட்ல வருவாரு, காலையில வருவாரு. நல்ல நாம எப்போ அசந்திருக்கிறோமோ இனிமேல் வரமாட்டாரு, 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்போ வரப்போறாரு அப்படின்னு அசந்து கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்ச காலம் நம்ம ஜாலியா இருக்கலாம், கொஞ்ச காலம் நம்ம வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுது அசதியா இருக்கிறாங்களோ அப்பொழுது வருவாரு. அதனால ஒரு நாளும் அசதியா இருக்க வேண்டாம். இரவோ பகலோ எந்த சூழ்நிலையிலும் நாம் அசதியா இருப்பதல்ல, எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இந்த நாளின் எதிர்பார்ப்பிலே கிறிஸ்தவர்கள் கோபத்தோடு அல்ல, நித்திய ரட்சிப்பிற்காக விதிக்கப்பட்ட ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் பார்த்து நிதானமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். ஒருவருக்கொருவர் ஒருமைப்பாட்டையும் ஆன்மீக ரீதியிலே தொடர்ந்து வளரவும் பவுல் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் புனிதப்படுத்துவதற்கான விருப்பம், 3 கோரிக்கைகள் மற்றும் ஆசீர்வாதத்துடன் நிருபம் முடிவடைகிறது. இந்த நிருபத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கர்த்தருடைய வருகை குறித்து, தெசலோனிக்கிய பட்டணத்தை குறித்து, கிறிஸ்து வரும்பொழுது இருக்கக்கூடிய காரியத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக உங்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க இருக்கிறேன். ஒரு அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி அன்று ஒரு முக்கியமான திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று இருப்பதனாலே நான் 9ஆம் தேதி காலையிலே நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம். அடுத்த வியாழன், அதாவது வருகிற வியாழன் 9ஆம் தேதி காலையிலேயே நாங்கள் பயணப்படுகிறதுனால வருகிற வியாழன் நமக்கு வேதாம வகுப்பு நடைபெறாது. நாம 16ஆம் தேதி அடுத்த வியாழன் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நாம 7 மணிக்கு மீண்டுமாய் 2 தெசலோனிக்கரை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் நேரடியாய் சந்திப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான உடன் ஊழியர் அவர்கள் வந்து இப்பொழுது நம்முடைய ஜபத்தின் பகுதியை நடத்தி தருவார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசேஷமாக இம்மட்டமாய் கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பெரிய ஆசீர்வாதமாக இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலிருந்து நாம் கேட்டோம். இந்த இறுதி ஜபத்திற்குள்ளாக நம் யாவரும் நம்மை கொடுப்போம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விட்டுவிடாதபடிக்கு அதிக கவனத்தோடு, அதிக பயத்தோடு, அதிக பரிசுத்தத்தோடு கூட இன்னும் அதிகமாக தேவனுக்கு முன்பதாக நம்மை நிறுத்திக் கொள்ளுவோம். இந்த வேளையிலே இந்த ஜபத்தினை அன்புக்குரிய சகோதரர் நம்ம அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்தில்
பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். சகல துதிகளுக்கு பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதர்களாக எங்களையும் உருவாக்கி சகலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த நீதி உள்ள பிதாவே, நேர்மையான மாலை போவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் எடுக்கிறோம். இதோ அப்போஸ்தலனாகிய பவுலானவர் எழுதினதான நிருபங்களிலே முதலாவது நிருபத்தை நான் பார்க்கும்படியாகவும், இதோ தெசனோக்கி பட்டணத்தாரிலிருந்துதான சபையாருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலிருந்து, இதோ தகப்பனைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த வருகையிலே நாங்கள் அசதியா இராதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து கிறிஸ்து வரும்பொழுது நாங்களும் அவரை எதிர்கொண்டு மறுரூபாகும்படியான ஒரு வாய்ப்பினை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, இவ்விதமாக இது நாள் வரைக்கும் பிற பட்டணத்தார் ஒரு நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்றதான கருத்தோடு இருந்த சமயத்திலே, அதை காட்டிலும் இருக்கிறார்கள் என்றதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நேரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு தேவரே, இந்த வேத ஆராய்ச்சி நடத்தி கொடுத்ததான அன்பு தேவதாசரை ஆசீர்வதிங்க. இதோ அவர் செய்த சொல்லதான ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்க கிருப செய்யும். அன்பு சகோதரரை ஆசீர்வதித்து வழிநடத்த இன்னும் ஊழியங்கள் பெருக தயவு தாசி அன்பான சகோதரோட கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். வழிநடத்தின அன்பு சகோதர் மதனுக்கு ஜெபிக்கிறோம். அருமையான சகோதர் மதன் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தாரை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி கலந்து கொண்டிருக்கிறேன் எங்களை யாவரும் தேவரையர் ஆசீர்வதித்து நாங்கள் அசதியா இராதபடிக்கு எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து கிறிஸ்துவின் வசனத்தை நாங்கள் எப்பொழுதுமே கை கொள்ளத்தக்கதாக நீரங்களை வழிநடத்தும்படியாகவும், உங்க சுத்தமான வருகிற வாரம் அல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் இதே வேத அரச்சொகுப்பில் இரண்டு தசம புத்தகத்தை கற்றுக்கொள்ள முடியாத வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து எங்கள் ஆண்டு ரட்சிகரமாகி இப்போது எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள்.